இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறதா என்ற பலமான கேள்விகள் புருவ முயற்சி பார்க்க வைத்திருக்கிறது இது தொடர்பான ஆய்வினை இன்றைய உலகம் வழங்க காத்திருக்கிறது அதற்கு முதல் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு சில செய்திகள் என்ன பார்க்கலாம் கிளாஸ்கோவில் நடந்த காலநிலை உச்சி மாநாட்டில் அதாவது நேற்று இடம்பெற்ற காலநிலை உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் பிரதமர் நப்தாலி பெனட்டை சந்தித்திருந்தார் அப்பொழுது இரு தலைவர்களும் சந்தித்திருந்த பொழுது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் நீங்கள் இஸ்ரேலில் மிகவும் பிரபலமான மனிதர் வாருங்கள் என்னுடைய கட்சியில் சேருங்கள் என்று இஸ்ரேல் பிரதமர் நப்தாலி பெனட் கூறியிருக்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் அவர் சொன்னதை கேட்டு நன்றி கூறிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாய்விட்டு சிரித்திருக்கிறார் இரு தலைவர்களும் மகிழ்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய காணொலிகளை பார்க்கலாம் அதாவது ஜூன் மாதம் பிரதமராக பதவியேற்ற பிறகு இரு தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இதுவாக காணப்படுகிறது இந்திய நாகரிகம் யூத நாகரிகம் ஆகிய இரண்டும் தனித்துவமான நாகரிகங்களுக்கு இடையான ஆளுமான உறவு இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவை மீண்டும் தொடங்கியவர்கள் தொடங்கியவர் நீங்கள் தான் என்று அவர் கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இதயத்தில் இருந்து வந்த வார்த்தைகள் இது என்றும் அவர் கூறியிருப்பதாகவே நாங்கள் இங்கே செய்திகளில் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதை நாட்டு தலைவர்களுக்கான சந்திப்பாக இருந்த பொழுது பேசப்பட்டிருந்த கருத்துக்களாக காணப்படுகிறது அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய மற்றொரு செய்தியாக செய்தியானது காணப்படுகிறது அதாவது ஜி டுவெண்டி நாடுகள் மாநாட்டை புறக்கணித்து சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளை அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் விமர்சித்திருக்கிறார் சீன அதிபர் மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறார் என்று கிளாஸ்கோவில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இவ்வாறு கூறியிருக்கிறார் உலகம் சீனா மீதும் மதிப்பை இழந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் எதிர்காலத்தில் தங்களுடைய மக்களுக்கு என்ன பதிலை கூற முடியும் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் உலகம் எதிர்கொள்ள

The way I think the rest of the world is looking at the United States in its leadership role. I think it's been a big mistake, quite frankly, for China, and with expect to China, not showing up. The rest of the world is going to look to China and say, what value added are they providing? And they've lost an the ability to influence people around the world and all the people here at COP. The same way I would argue with regard to Russia. புறக்கணித்ததன் அடிப்படையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இவ்வாறு கூறியிருக்கிறார் இப்படி ஏராளமான செய்திகள் விழிகளில் தென்படக்கூடிய நிலை காணப்படும் பொழுது இன்று எங்களுடைய பார்வையானது ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் பிரேசில் அதிபர் உலக தலைவர்களால் புறக்கணிக்கப்பட்டு தனித்து பலம் வந்தார் என்ற செய்திகள் வெளியாக இருக்கிறது இது தொடர்பான மேலதிக விடயங்களை இன்றைய உலகம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இத்தாலியின் ரோம் நகரில் இடம்பெற்ற ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் கொரோனா கால சர்ச்சை நாயகனான பிரேசில் அதிபர் பொல்ஷனரோ உலக நாடுகளின் தலைவர்களால் புறக்கணிக்கப்பட்டு தனித்து விடப்பட்டவராக பலம் வந்திருக்கிறார் அங்கு பிரேசில் பத்திரிகையாளர்கள் பாதுகாவலர்கள் தாக்கியதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கிறது அங்கு பிரேசில் பத்திரிகையாளர்களை பிரேசில் அதிபர் பொல்ஸ்னரோவினுடைய பாதுகாவலர்கள் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது உலக நாடுகளில் கொரோனா கோர தாண்டவம் ஆடிய பொழுது ஒவ்வொரு நாட்டினுடைய தலைவரும் பேரதிர்ச்சியில் உரைந்து போயிருந்தார்கள் ஆனால் உலக நாடுகளிலேயே அப்படியான எந்த ஒரு கவலையும் கொள்ளாதவராக பிரேசில் அதிபர் இருந்தார் இப்படிப்பட்ட நிலையில் ஜி டுவெண்டி மாநாட்டில் உலக தலைவர்களால் புறக்கணிக்கப்பட்ட அரஞ்சும் இது தொடர்பாக பத்திரிகையின் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அவரை பாதுகாவலர்கள் கடுமையாக தாக்கியதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது ஆகவே இந்த விவகாரம் ஜி வரை எதிரொலி என்ற கருத்துக்கள் மேலோங்கி இருக்கிறது கொரோனா தடுப்பூசி குறித்து பிரேசில் அதிபர் வெளியிட்ட கருத்துக்கள் உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்த செய்திகள் உங்களுக்கு தெரியும் அது மட்டுமல்லாமல் தங்களுடைய நாட்டில் தடுப்பூசி செலுத்தக்கூடிய திட்டத்தை தொடங்கி வைத்த அவர் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு விளைவுகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு என்று கூறியிருந்தார் தடுப்பூசி செலுத்திக் கொண்டு நீங்கள் முதலியாக மாறினாலும் மாறலாம் என்று பல்வேறுபட்ட பட்ட சர்ச்சை கருத்துக்களை சர்ச்சைக்கு பேர் போனவராக மாறியிருந்தார் பிரேசில் அதிபர் இவ்வாறான கருத்துக்களை எடுத்து எம்பியதன் மூலம் உலக நாடுகளில் அமெரிக்காவுக்கு அடுத்ததாக பிரேசில் தான் கொரோனாவால் மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்தித்திருக்கிறது கொரோனா மரணங்கள் பட்டியலில் பிரேசில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது ஆனால் இதை பற்றி எதையுமே கவலை கொள்ளாத அவர் நிச்சயமாக கொரோனா தடுப்பூசிக்கும் எய்ட்ஸ் நோய்க்கும் தொடர்பு இருக்கிறது என்றெல்லாம் ஒரு பொறுப்பெற்ற முறையில் தன்னுடைய கருத்துக்களை பேசியிருந்தார் இதுதான் இந்த சர்ச்சைக்கு மிகவும் வலுப்பெற்றதாக அமைந்திருந்தது இப்படிப்பட்ட நிலையில் இந்த கருத்துக்களை அனைத்தையும் கேட்டு கொந்தளித்து போன பிரேசில் மக்கள் பிரேசில் அதிபருக்கு எதிராக வீதிகளில் போராடி இருந்தார்கள் முக கவசம் வேண்டாம் தடுப்பூசி வேண்டாம் என்றெல்லாம் அவர் பேசியிருக்கக்கூடிய விடயங்கள் உலக சுகாதார அமைப்பு கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் பொறுமையை இழந்து போன பிரேசில் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர் மீது மக்கள் இனப்படுகொலை செய்தது உள்ளிட்ட பதிமூன்று குற்றச்சாட்டுகளை பதிமூன்று குற்றச்சாட்டுக்களை சுமத்தியிருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் பொல்ஸ்னரோ மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியிருந்தார்கள் இது தொடர்பான தீர்மானம் நாடாளுமன்றத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெற்ற ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் பொல்ஸ்னாரோ பங்கேற்றிருந்தார் ஆனால் இந்த மாநாட்டில் சர்வதேச நாடுகளினுடைய தலைவர்கள் பொல்ஸ்னாரோவை கண்டுகொள்ளவே இல்லை அந்த அளவுக்கு உலக நாடுகளுடைய வெறுப்பை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார் பொல்ஸ்னாரோ என்று பத்திரிகையாளர்

ஜி டுவெண்டி நாடுகளின் தலைவர்கள் பலரும் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடிக் கொண்டிருக்கும் பொழுது தனி மனிதராக அவர் மட்டும் நடமாடுவது சாப்பிடுவது போன்ற காணொளிகள் இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகவும் அதிக மக்களால் ஷேர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் கூடியதாக இருக்கிறது ஆகவே ஜி மாநாட்டில் பங்கேற்ற தலைவர்கள் கூட்டாக புகைப்படங்களை எடுத்துக்கொண்டிருந்த பொழுது கூட பிரேசில் அதிபர் அதில் இடம்பெறவில்லை என்றும் கூறப்படுகிறது இது தொடர்பாக டிவி குளோவோ என்று சொல்லக்கூடிய பத்திரிகையினுடைய செய்தியாளர் லியன்டோ மார்டினோ தன்னுடைய கேள்விகளை எழுப்பிய பொழுது அவரை பாதுகாவலர்கள் கடுமையாக தாக்கியதாகவும் பிரேசில் அதிபரனுடைய பாதுகாவலர்கள் கடுமையாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இருந்தாலும் அந்த பத்திரிகையாளரை தாக்கியது பிரேசில் அதிபரனுடைய பாதுகாவலர்களா அல்லது இத்தாலிய பாதுகாப்பு படையினரா என்ற உறுதியான செய்திகள் வெளியிடவில்லை என்றாலும் கூட இருந்தாலும் பிரேசில் அதிபர் மீதுதான் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது அவர் மீதுதான் தான் இந்த குற்றமும் போய் சேர்ந்திருக்கிறது என்ற விடயங்களை நாங்கள் இங்கே அழுத்தமாக குறிப்பிடலாம் ஆகவே எது எப்படி இருந்தாலும் கொரோனா விவகாரம் என்பது மாநாடு வரை எதிரொலித்திருக்கிறது என்ற கருத்துக்கள் இப்பொழுது வலைதளங்களில் பல்வேறுபட்ட விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது கொரோனா தொடர்பாக பிரேசில் அதிபர் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் இதற்கு மிக பிரதான காரணமாக அமைந்திருந்தது ஆகவே நிச்சயமாக ஜி டுவெண்டி மாநாட்டில் எதிரொலிப்பதற்கு இந்த விடயங்கள் தான் பின்னணியாக அமைந்திருக்கிறது என்று பல்வேறு விடயங்கள் இப்பொழுது சமூக வலைதளங்களில் பதிவிடப்படுகிறது நிறைவுக்கு வருகிறது உலகம் டிகிரி இணைந்திருந்த உறவுகளை நன்றிகள் மீண்டும் சந்திப்போம் மற்ற ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக அதுவரை அன்பு கிரந்த வணக்கங்கள் கூறி விடைபெறும் தான் பிரியமுடன் பாரதி பிணக்கும் உறவுகளை தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் நான்